வணக்கம் பிள்ளைகளா, நம் சேவாப்பள்ளியின் காணொளி காட்சி பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வகுப்பில் நாம் திருக்குறளை பார்த்தோம், எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, ஒரு தடவை உங்களுக்கு வந்து வீட்டு பாடம் எப்படி அனுப்பிச்சேன்னாக்கா, வினா அனுப்பிச்சேன், பிழை திருத்தம் செய்கன்னு அனுப்பிச்சேன். பதில் எல்லாரும் ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த கேள்வியவே திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா படித்து கொச்சை தமிழெல்லாம் நல்ல தமிழாக மாற்றி நீங்கள் விடையை அனுப்பணும். நல்லா படித்து எனக்கு பதிலை அனுப்பிவிட வேண்டும், சரியா? சரி, இன்றைக்கு நம்ம ஆறாவது இயலுக்கு போகிறோம். ஆறாவது இயலில் பார்த்தீங்கன்னா, பல்கலை நிறுவு. பல்கலை நிறுவு தான் நம்முடைய பொருண்மை. இதில் பல்கலை இல்லையா, அந்த எல்லா கலைகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளால் முடிந்த வரைக்கும் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நமக்கு எந்தெந்த வாய்ப்பு கிடைக்கும்போது எதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுதோ அத்துணை கலைகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடத்தில் முதலாவது நான் பார்க்க போகிறது என்னென்னா, காலத்தை வென்ற கலை. இந்த காலத்தை வென்ற கலை என்ற உரைநடையில் நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, 11ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த முதலாம் ராசராச சோழன் தஞ்சை பெரிய கோயிலை 1003ஆம் ஆண்டு கட்டினார், ஆரம்பித்தார். 1010ஆம் ஆண்டு வரைக்கும் என்ன பண்ணார்னா, அதை கட்டி முடித்தார். இந்த கோயிலுடைய 2010ல் தான் இந்த கோயிலுக்கு 100ஆண்டு விழா, மன்னித்து கொள்ளுங்கள், 1000வது ஆண்டு விழாவை கொண்டாடணும், நம்ம விமரிசையாக கொண்டாடணும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு அப்படின்னாலே கோயில்கள் நிறைந்த ஒரு மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு. நம்முடைய பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறதுல முக்கிய அடையாளமாக இருக்கக்கூடியது கோயில்கள் தான் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் எவ்வளவோ அரசர்கள்லாம் ஆட்சி செய்தாங்கலாம் நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட அரசர்கள் வாழ்ந்ததற்கான சாட்சி, இந்த மாதிரி ராஜாங்கள்லாம் இருந்தாங்க எங்கள் பூமியில் அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட நிறைய அரண்மனை அதெல்லாம் இல்லை, ஆனால் கோயில்கள் இருக்குது. கோயில்கள் பார்த்திங்கன்னா, அதுவும் முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு கோயில்னதுவே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மாமல்லபுரம் ஞாபகம் வரும் உங்களுக்கு, கடற்கரை கோயில்கள் ஞாபகம் வருது இல்லையா, அது பல்லவ மன்னர்கள் கட்டினது. அதன் பிறகு நம்முடைய ராஜராஜ சோழன் கட்டிய மிகப்பெரிய தஞ்சை பெரிய கோயிலை யாருமே மறக்க மாட்டீங்க. நானாக அந்த கோயிலை இன்னும் பார்க்கல. நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயிலெலாம் பார்த்துருக்கேன், கைலாசநாதர் கோயில்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த கோயில் நான் பார்த்ததில் ரொம்ப ஆசை எனக்கு, ஏன்னா தஞ்சை பெரிய கோயிலை சின்ன வயசுலேருந்து எங்கள் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இப்படி இருக்கும் அந்த கோயில், இப்படி அழகாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க. நம்ம உரைநடையின் வாயிலாக படிக்கும்பொழுதே பார்த்திங்கன்னா, இந்த கோயிலை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக நம்முடைய உரைநடையில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதை படிக்கலாம். பக்கம் எடுத்துக்கோங்க 150. இதில் பார்த்திங்கன்னா, ரெண்டு மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்கிறாங்க. அதாவது எதில் படிக்கிறாங்கன்னா, அவங்க கட்டட அழகியல் படிப்புக்காக படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, தஞ்சை பெரிய கோயிலை பார்த்து அதை பற்றி ஆராய்ச்சி கட்டுரை எழுதி நம்முடைய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யணும்னு ரொம்ப ஆசை. அதனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, விடுமுறை நாளில் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே அவங்க வந்து ஒரு பெரியவரை சந்திக்கிறாங்க. அந்த பெரியவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்களுக்கு கோயில்களை பற்றி நிறைய கருத்துக்களை சொல்கிறாரு. அதெல்லாம் அந்த பிள்ளைகள் கேட்கிறார்கள், அந்த பிள்ளைகளும் நிறையா அவருக்கு பதில் சொல்கிறாங்க. இப்படியாக இந்த உரைநடை செல்கிறது. மிகவும் வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமான பாடம். இதில் வரக்கூடிய நெடுவினா நீங்கள் நல்லா படித்துக்கொள்ள வேண்டும், மிக முக்கியமான பாடம். படிக்க ஆரம்பிக்கலாமா? சரி, பக்கம் எடுத்துக்கிட்டீங்களா? 150. கதிரும் இலாவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டட அழகியல் கலைஞர்களுக்கான பட்டப்படிப்பின் இறுதியாண்டு மாணவர்கள், கல்வெட்டுக்கலை பயிற்சி உள்ளவர்கள். தொன்மையான கோயில்களுக்கு சென்று கலையழகையும் நுட்பங்களையும் விருப்பத்துடன் ஒளிப்படம் ஆவணப்படங்களை எடுத்து தங்கள் வலைத்தளத்தில் கட்டுரைகளோடு பதிவேற்றுவார்கள். சரி, முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு நம்ம அந்த உரைநடையிலேருந்து பார்க்கலாம். இந்த கோயிலை பற்றி, கோயிலுக்கு வராங்க, நிலா பேசுகிறா, கதிர் கவனித்தாயா, இந்த கோயிலில் 2 கோபுரங்கள் இருக்கின்றன. கதிர் சொல்கிறாரு, ஆமாம், முதலில் உள்ளது கேரளாந்தகன் திருவாயில், அதை அடுத்து உள்ளது ராசராசன் திருவாயில். இவை சோழர்களின் தனி அடையாளம். ஆமாம் நிலா, இங்கு கோபுரத்தின் நிழல் விழாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், உண்மையா? நிலா சொல்றா, விமானத்தின் நிழல் விழாது என்பது கட்டுக்கதை, தினமும் இருவேளையும் விமானத்தின் நிழல் முழுவதுமாகவே விழும் அப்படின்றாரு. உடனே அப்போ ஒரு பெரியவர் பேசுறாரு, அவங்க பேசுறத கேட்டு அந்த பெரியவர் வந்து அந்த உரையாடலில் கலந்துக்கிறாரு, தம்பி நீங்கள் கோபுரம் என்றது தவறு, இந்த பெண் சொன்னது தான் சரி. குரல் வந்த திசையில் பார்த்தபோது அவர்களுக்கு பின்னால் தூணில் தூய வெண்ணிற ஆடையில் அறிவின் கலையுடனும் சோர்ந்த முகத்துடனும் 70 வயது மதிக்கத்தக்க பெரியவர் ஒருவர் தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். பெரியவர், கோபுரம் என்பது வாயில்களின் மேலே அமைக்கப்படுவது, விமானமோ அகநாழிகையின் மேல் அமைக்கப்படுவது.
கோபுரம் வந்து கோயிலுக்கு உள்ள போறோம் இல்லையா வாயில் அதன் மேல் அமைக்கப்படுறது என்னது கோபுரம் விமானம் என்பது அகநாழிகை உடனே கதிர் கேட்கலாம் அகநாழிகையா மிக முக்கியமான கேள்வி கருவறையை தான் அகநாழிகை என்று அழைப்பார்கள் கோயிலில் முக்கியமான இடம் இது கருவறை தானே கடவுள் இருக்கிற இடம் அதுதான் அங்கே தானே சாமி கும்பிடுவோம் நம்மளாம் போய் வரிசையாக நின்று நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன் ரெண்டு நுழைவாயில் கோபுரங்கள் என்பது பிற்கால சோழர்களின் தனிச்சிறப்பு ரெண்டு நுழைவாயில் கோபுரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதை ஏன் பெரிய அளவில் பெரிய கோவில் என்று அழைக்கிறார்கள் ஐயா ஏன் இதை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயிலில் அதனுடைய பேர் இருக்குது அதெல்லாம் விட தஞ்சை பெரிய கோயில்னா எல்லாரும் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏன் தஞ்சை பெரிய கோயில் நம் நாட்டில் உள்ள கற்றளி கோயில்களிலேயே பெரிதும் உயரமானதும் ஆகும் அம்மா கற்றளி கோயில் இதுவும் மிகவும் முக்கியமான வினா ராசராச சோழனால் ஏறத்தாழ 6 ஆண்டுகள் முயன்று இது கட்டி முடிக்கப்பட்டது தட்சிணமேறு என்று ராசராசனால் பெருமையுடன் அழைக்கப்பட்ட இக்கோயில் விமானம் 216 அடி உயரம் உடையது கருவறை விமானம் 13 தளங்களை உடையது கற்றளி கோயில்கள் என்றால் அதாவது செங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவது போல கருங்கற்களை அடுக்கி கட்டுவதற்கு கற்றளி என்று பெயர் கருங்கல் வந்து இந்த கோயில் கட்டிய பகுதிக்கு பார்த்திங்கன்னா அந்த தஞ்சாவூரில் சுற்றி 40 கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த கருங்கல்லே கிடையாது ஆங்கிலத்தில் கிரானைட் போட்டிருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த கருங்கற்களை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க சொல்லுவாங்க 100,000 அடிமைகளை வைத்து வேலை வாங்கி தான் அந்த கோயிலை கட்டினார் அப்படி சொல்லுவாங்க அடிமைகளை வைத்து வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அதை யோசிச்சு பாருங்கள் அது மாத்திரம் இல்லாமல் அந்த கருங்கற்களை அவங்க எங்கேருந்து எப்படி கொண்டு வந்தாங்க அந்த சாரம் கட்டுறது அது எல்லாத்தையும் அந்த கோயிலை அவங்க கட்டியதை வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ அந்த கோயிலை கட்டணும்னு நினச்சா கூட பல வருடங்கள் ஆகுமா அதை வந்து அந்த காலத்திலேயே வந்து அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் வளராத அந்த காலகட்டத்திலேயே நம்முடைய ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருக்கிறாரு மிக அழகாக ரொம்ப கடுமையான உழைப்பு அந்த கோயிலுக்கு பின்னால் ஒரு கடுமையான உழைப்பு இருக்குன்றதை நம்ம அறிந்து கொள்ளணும் அந்த கற்றளி கோயில்ன்றதுக்கு நான் சொல்கிறேன் இந்த கற்றளி கோயில் அப்படிங்கிறது மிக முக்கியமான வினா அதையும் படிச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ இதை எப்படி ராஜராஜ சோழன் இந்த கோயில் அவருடைய மனதில் இந்த கற்றளி கோயில் பதிந்தது பார்த்திங்கன்னா 2nd நரசிம்மவர்மன் என்ன பண்ணாருன்னா உருவாக்கிய வடிவம் மகாபலிபுரத்தில் கடற்கரை கோயில் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் இதெல்லாம் வந்து 2nd நரசிம்ம பல்லவன் அவர் உருவாக்கிய அந்த கோயிலை பார்த்து தான் நம்முடைய ராஜராஜ சோழனுக்கு அந்த ஆசை வந்துச்சு அவருடைய அரசியல் குரு அவருடைய கரூரார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய ஆலோசனையின்படி நம்முடைய புகழ் இந்த உலகத்தில் நிலைக்கணும்னா ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இந்த கோயிலை கட்டியதாக சொல்லி சொல்லுவாங்க மிக அதாவது மிக கடினமான உழைப்பு அதில் அந்த ராஜா போட்டிருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பழங்காலத்துலலாம் கோயில்கள் எப்படி கட்டப்பட்டன அப்படி பார்க்கும்போது தொடக்கத்தில் வந்து மண்ணால் கட்டி மேலே மரத்தால் சட்டகம் விட்டனர் ஃப்ரேம் போடுறது மேலே தில்லை கோயில் குற்றாலநாதர் கோயில் ஆகியன அவ்வாறு கட்டப்பட்டவை அதன் மேல் செப்பு பொன் தகடுகளால் கூரை வேய்ந்தார்கள் பொன் தகடு கூட வைத்து வேஞ்சிருக்காங்க அடுத்த நிலையில் செங்கற்களை அடுக்கி கோயில்களை கட்டினார்கள் அந்த வகையில் 78 கோயில்களை சோழன் செங்கணான் கட்டியிருக்கிறதாக சொல்லி திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய பதிகத்தில் அடுத்து இப்போ கேள்வி கேட்குறாங்க நிலா ஏன் இவ்வளோ பெரிய கோயிலாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதாவது திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதர் கோயில் அடுத்தது தஞ்சை பெரிய கோயில்லாம் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் பார்த்திங்கன்னா 44 ஏக்கர் பரப்பளவு அந்த கோயிலுடைய கட்டிடமே வந்து 21 ஏக்கர் அந்த கோயிலுடைய இது அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய கோயிலாக அது பிரம்மாண்டமான கோயிலாக கட்டியிருக்கிறாங்க தலங்கள் வேறு நம்ம படித்தோம் இல்லையா அந்த 13 தளங்களை உடையதெல்லாம் படித்தோம் அப்போ ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் பெரியவர் அங்கே வந்து இசை நடனம் நாடகம் போன்ற அருங்கலைகள் வளர்க்கப்பட்டன கோயில்களில் அது மக்கள் கூடும் ஒன்று கூடும் இடமாகவும் இருந்தது எனவே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகள் அனைத்துமே அங்கே கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டன அது மட்டுமல்லாமல் பஞ்சகாலத்தில் மக்களுக்கு உதவுவதற்கான தானிய கிடங்குகளும் கோயிலுக்குள் அமைக்கப்பட்டிருந்தன கருவூலமாகவும் மருத்துவமனையாகவும் போர்க்காலங்களில் படை வீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் கோவில்கள் பயன்பட்டன என்றால் நீங்கள் வியப்படைவீர்கள்
உண்மையில நமக்கு வியப்பா இருக்குல்ல, கோயில்னா நம்ம என்ன நினைப்போம், வழிபாட்டு ஸ்தலம் அவ்வளவுதான், போவோம் கடவுளை வணங்கிட்டு வந்துருவோம். ஆனா அந்த காலத்துல இத்தனை அடிப்படை வசதி இத்தனை வேண்டி காரணங்களுக்காக தான் கோயிலை கட்டுறாங்க. அதனால அந்த கோயில் வந்து மிக பெரிதாக கட்டியிருக்கிறாங்க. சரிதான், பல்லவர்கள் தான் கோயில் கட்டுதல வல்லவர்கள் என்று நினைத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சோழர்கள் கூட பாரு 78 கோயில் கட்டியிருக்கிறாரு சோழன் செங்கனான். நம்ம ராஜராஜ சோழன் மிகப்பெரிய கோயிலை கட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழீச்சரன் ஒரு கோயில் கட்டியிருக்கிறாரு. தாராபுரம் கோயில் நிறைய கட்டியிருக்கிறாங்க. நம்ம யுனெஸ்கோல கூட பாரம்பரிய சின்னங்கள் வந்து நம்முடைய இந்த கோயில்களை தான் நம்ம எடுத்திருக்கிறாங்க, நம்முடைய பாரம்பரிய சின்னங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவர்களும் ரொம்ப நல்லா கட்டியிருக்கிறாங்க, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. செங்கல், சுண்ணம், சுண்ணம்னா சுண்ணாம்பு, மரம், உலோகம் எல்லாம் இல்லாமலே விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்மன் தான் ஆரம்பிச்சு வைப்பார். மாமல்லபுரம், மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அதை கட்டுறதுக்கு அவர் தான் ஆரம்பிப்பார். பஞ்ச பாண்டவர் ரதங்கள்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒரே பாறையாளானதுன்னு சொல்லுவாங்க. அவர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவருடைய மகன் தான் நரசிம்மவர்மன். அவர் தான் என்ன சொல்லுவாங்க, நரசிம்மவர்மனுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா அதான் ராஜசிம்மன் சொல்லுவாங்க. அவர் தான் அவங்க அப்பாவே மிஞ்சுற வகையில் என்ன பண்ணுவாருன்னா பெரிய கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டுவார். அந்த கோயிலை பார்த்த உடனே நம்முடைய ராஜராஜ சோழனுக்கு என்ன ஆகும்னா ஆசை வரும். அதன் மூலம் அதனால் அந்த நேரத்தில் ராஜராஜ சோழன் வந்து மிகப்பெரிய வீரன். தென்னிந்தியா முழுவதுமே தன்னுடைய ஆட்சியை ரொம்ப சண்டை போட்டு பல பிரதேசங்களை கைப்பற்றிய ஒரு ராஜா. அந்த கோயில் கட்டணும்னு நினச்சோன்னா அவர் என்ன பண்ணிட்டார், அந்த நில ஆசையை விட்டுட்டு அந்த கோயில் கட்டுறதுலேயே தன்னுடைய உழைப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி தான் இந்த கோயிலுடைய வரலாறு. தஞ்சை பெரிய கோயிலை சரி ராஜராஜ சோழன் தான் கட்டினாரு, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு அப்படி பார்த்தா இருக்கு. இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் எந்த கட்டட கலைப்பாணியை சேர்ந்தது? நம்ம மதராசப்பட்டினத்திலே நிறையா படித்தோம் இல்லையா, இந்தோ சாராசனி கட்டடக்கலையெல்லாம் படித்தோம் இல்லையா, அதே போல் இது எந்த கட்டடக்கலை சொல்லும்பொழுது ஒரு மாணவன் பதில் சொல்கிறான். நாகரம், வேசரம், திராவிடம்னு மூன்று கலை கட்டடக்கலை இருக்குது. நாகரம்னா வட இந்திய கலை கட்டடக்கலை, திராவிடம்னா தென்னிந்திய கட்டடக்கலை, வேசரம்னாக்கா ரெண்டுமே கலந்த கட்டடக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் திராவிட கட்டடக்கலை பாணியை பின்பற்றி கட்டப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டுக்கு வந்த தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு அறிஞர், ஜெர்மனிலேருந்து ஒரு அறிஞர் வராரு. அவர் பேர் வந்து ஷூல்ஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா 6 வருடமாக நம்ம நாட்டில் நம்ம கூட அந்த மாதிரி என்ன செய்ததில்லை, கட்டட கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்ததில்லை. அவர் தான் நிறைய கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்து என்ன பண்ணார், தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினார் அப்படின்றத உலகிற்கு தெரியப்படுத்தினார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொன்று, தஞ்சை பெரிய கோயிலில் ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் காணப்படுது. ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள்னால் என்ன அர்த்தம்னாக்கா, இது மிக முக்கியமான கேள்வி. பக்கம் வந்து 153 உனக்கு பெட்டி செய்தியாக கொடுத்துருப்பாங்க. சுண்ணாம்பு காரைப்பூச்சி மீது அதன் ஈரம் காயுமுன் வரையப்படும் பழமையான ஓவிய கலைநுட்பம். இந்த ஓவியங்கள் அஜந்தா எல்லோரால் தான் காணப்படுகிறது. புத்தகத்தில் அந்த படம் இருக்குது பாருங்கள். தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சோழர்கள் கட்டின வரைந்த ஓவியங்கள், அந்த ஓவியங்கள் மேலேயே நாயக்கர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரெஸ்கோ அந்த வண்ணங்களை தீட்டி உலகிற்கு வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறாரு. இதை கண்டுபிடித்தது யாருனாக்கா எஸ்கே கோவிந்தசாமி. இவனும் இந்த மாணவர்கள் கேட்குறாங்க, நாங்கள் அதை போய் புகைப்படம் எடுக்கணும், எங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா தான் அதுக்கெலாம் அனுமதி இல்லை. ஏன்னாக்கா இந்த பொதுமக்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை, அவங்க வந்து இதை வந்து ஒரு சிறந்த செல்வமாக நினைக்கிறதே இல்லை. என்ன செய்கிறாங்க, அந்த இடத்தை எங்கேயாவது அனுமதி கொடுத்தா அந்த இடத்த என்ன செய்கிறாங்க, சுவரில் கிறுக்குறாங்க, மற்றபடி குப்பை போட்டுடுறாங்க எல்லா இடங்கள்லையும், அதனால் அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சரி, அவரே உடனே சொல்கிறாரு, அதை முடிச்சிடுறாங்க. உடனே கோபுரம் நம்ம புகைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, தஞ்சை பெரிய கோயிலுடைய அந்த இது இருக்கும் இல்லையா, என்னது அது பேர் என்ன சொல்வீங்க, சிகரம், கோயில் சிகரம். அப்புறம் அங்கே நந்தி ஒன்று இருக்கும், பெரிய நந்தி இருக்கும். சிகரம் வந்து ஒற்றைக்கல்லால் ஆனதா அப்படின்னு அதிசயமாக கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா ஒற்றைக்கல்லால் ஆனது இல்லை, அது வந்து எண்பட்டை அமைப்பில் ஆறு நல்ல பாறைகளை வெட்டி மிக நுணுக்கமாக அந்த சிகரத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி, நந்தி. நந்தி கூட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வைத்திருக்கிற அந்த பிரதானத்தில் அந்த இடத்துல வைத்திருக்கிற நந்தியானது சோழர் காலத்தில் ராஜராஜ சோழன் வைத்தது அல்ல, இது நாயக்கர்கள் காலத்தில் வைக்கப்பட்டது. சோழர் கால நந்தி வந்து திருச்சுற்றில், தென்புற திருச்சுற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே இப்போ மாணவன் கேட்குறான், அந்த காலத்தில் கோபுரங்களை உயரமாக கட்டுவது பின்னால் வந்த பழக்கம் இல்லையா,
சோழர்கள் இப்போ இப்போ தானே அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, பழைய கோயில்களில் கோபுரங்கள் சிறியதாக தான் இருக்குது, அதான் சொல்ல வாயில்கள் மேலே கட்டப்படுறது தான் கோபுரம் இல்லையா, சிறியதாக தான் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறார், உடனே 12ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் கோயில் கோபுரங்கள் தனிச்சிறப்பு பெற்றன. வெளிகோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் குறைவாகவும் கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவன் ராஜராஜ சோழன். அதனை திருவாயில் என்று சொல்வார்கள். கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிபுவனம் ஆகிய இடங்களில் 2 வாயில்கள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. சரி, இது முடிஞ்ச பிறகு 2 கோபுரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 புறங்களையும் 4 கோபுரங்கள் இருக்கிற கோயில்களும் இப்போ நமக்கு காணப்படுது இல்லையா. அது 2ஆம் குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன் போயிட்டு ராஜேந்திர சோழன் போயிட்டு குலோத்துங்க சோழன் வராரு. அப்புறம் 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் தான் 4 புறங்களையும் 4 கோபுரங்கள் 4 திசைகளையுமே என்ன செய்கிறாங்க, 4 கோபுரங்களை வைத்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புகழ்பெற்ற நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நம்ம பாத்திர சாரதி கோயிலுக்கு போனீங்கன்னா 4 பக்கமும் உனக்கு இது வச்சுருப்பாங்க, அந்த வாயிலில் சின்ன சின்ன அந்த கோபுரங்கள் இருக்கும். புகழ்பெற்ற கோயில்கள் பலவற்றிலும் மிக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பியது விஜயநகர அரசு. கோயில்கள் பழைய கோயிலில் கூட பெரிய கோபுரத்தை யார், விஜயநகர அரசு, கிருஷ்ணதேவராயர் கேள்விப்பட்டிருக்கீங்களையா, அந்த அவருடைய அரசு தான் என்ன பண்ணுச்சு, கோபுரங்களை அமைத்தது அப்படின்னு சொல்கிறாரு. திருவரங்கம், காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை ஆகிய இடங்களெல்லாம் 150 அடிக்கு மேலே உயரமான கோபுரங்களை நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் முடிந்த பிறகு நம்முடைய ராஜராஜ சோழனுடைய ஆட்சி, அவருடைய ஆட்சியில் நான் சொன்னேன் இல்லையா, கோயில் கட்ட தொடங்கினதும் அவர் என்ன பண்ணார், போருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு வரலாறு சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய காலத்தில் அவர் என்ன செய்திருக்காருன்னா பெண்களுக்கும் வேலை கொடுத்துருக்கிறாரு. அந்த கோயில் கட்டுற இடத்துல அதிகாரிச்சி அப்படின்னு கல்வெட்டில் காணப்படுது. ஒரு பெண்ணோட பேர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதிகாரிச்சின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அதுவும் எந்த கோயிலில் போட்டிருக்கிறாருன்னா உலக மாதேச்சிவரம்ன்ற கோயிலில் அந்த அதிகாரிச்சின்ற பேர் எழுதி பெண்களுக்கு அவர் வேலை வாய்ப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறியக்கூடியவனமாக அந்த கல்வெட்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோடைய பேர் கூட சோமயன் அமிர்தவல்லி அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டில் பொறித்திருக்கு. அப்போ பார்த்துக்கோ அவர் எப்படி ஒரு சமத்துவத்தை அந்த காலத்துக்காரிலே கொண்டு வந்திருக்கிறார் பார்த்துக்கோ, 1000 வருஷத்துக்கு முன்னால் சரியா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கட்டடக்கலையை பற்றியே நம்ம ஆராய்ச்சி செய்யும்போது நம்ம பல கோயில்களுக்கு போகும்பொழுது இது மதம் சார்ந்ததே அல்ல. கட்டடத்தை பார்க்கும்போது நம்ம அந்த மதம் இந்த மதம் இல்லாமல் எந்த கட்டடத்தை பார்த்தாலும் பழைய கோயில்களை பார்க்கும்போதோ பழைய தேவாலயங்களை பார்க்கும்போதோ பழைய மசூதிகளை பார்க்கும்போதோ அந்த கட்டடக்கலையினுடைய நுட்பமானது நமக்கு என்ன செய்யணும், ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அது மாதிரி என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கேட்குறாரு, நான் இந்த பிள்ளைங்க கேட்குறாங்க, நாங்கள் வந்து அதுக்காக இந்த கோயிலில் வந்து பார்த்துட்ருக்கோம், நீங்கள் எப்படி இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, என்னோட நான் வந்து இந்த கோயிலே இந்த ஊரில் இருக்கிறவன், என்னுடைய முன்னோர்கள் வந்து இங்கே தான் அந்த கோயிலெல்லாம் வேலை பார்த்தாங்க, அந்த இந்த கோயிலுக்குள்ளே வந்தால் எனக்கு இன்னும் அந்த உளியோடைய ஓசையும் அப்படியே பரபரப்பான ஒரு சூழ்நிலையும் என்னுடைய மணக்கண் முன்னால் வரும், அதனாலே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து நான் ஓய்வெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது சொன்ன பிறகு ராஜராஜ சோழன் வந்து இந்த கோயிலெல்லாம் முடித்த பிறகு கல்வெட்டு பதிக்கிறாரு. அந்த கல்வெட்டில் வந்து என்ன எழுதியிருக்கிறார் பாரு, யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு நிதி அளித்தார்கள், நிதி உதவி செய்தார்கள் என்பதை அழகாக எழுதியிருக்கிறாரு. ரொம்ப நல்லாயிருக்கும் பாரு. பக்கம் 155 பெட்டி செய்தியில் இருக்கும், நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும், அவருடைய அக்கா, நம் பெண்டுகள் கொடுத்தனவும், அவருடைய மனைவிகள் கொடுப்பார் கொடுத்தனவும், மற்றவங்க கொடுத்தனவும் கல்லிலே வெட்டி அருள்க என்று கோயில் கட்ட உதவியர்கள் சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். அது மாத்திரம் இல்லாமல் அந்த கோயிலில் பணியாற்றிய தச்சர்கள் மற்றும் சிறு சிறு வேலை செய்தவர்களோட பேரெல்லாம் அதில் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட கோயில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மிகவும் சிறப்பு. எனவே மாணவ செல்வங்களே, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாடத்தை மிக அழகாக படித்து விட வேண்டும், இதற்குரிய வினாக்களை நன்கு படிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் வாய்ப்பு கிடைத்தால் தஞ்சை பெரிய கோயிலை கொண்டு போய் பார்த்துட்டு வாங்க, வந்து அழகாக என்ன செய்யுங்க, வகுப்பறையை நம்ம சந்திக்கும் போது அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.